ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூ கட்டுற மெத்தட், அதாவது நம்ம ஜட பின்னல் மாதிரியே ஒரு சைடு கிறிஸ்க்ராஸாக அழகாக வந்திருக்கும் பாருங்கள், அந்த மெத்தடில் எப்படி பூ கட்டலான்றதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்மார்ட் சுதர் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். இந்த மாதிரி கிறிஸ்க்ராஸ், அதாவது ஜட பின்னல் மாதிரி கட்டி வைக்கிறப்போ தலையில் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த உதிரிப்பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முல்லைப்பூ, அதாவது நீளமான காம்புடைய பூவை எடுத்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா வச்சு கட்டுறப்ப ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. இது பூ கட்டுற நூல்னே கடையில் கேட்டால் தருவாங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர், அதே மாதிரி வேறு கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எதனாலும் வாங்கிக்கோங்க. நிறையா பேர் வந்து இதை உள்ள நூலில் கூட பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்போயுமே பூ கட்டுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பூ கட்டுற மெத்தடில் வந்து எல்லாமே நம்ம கீழே கூடி தான் நம்ம கட்டுவோம். அதோ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அதோ பாருங்கள், இப்போ ஒரு பூ எடுத்து நான் இப்போ கீழே வைக்கிறேன், அதாவது அந்த பூவோட ஹெட்டு கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம யூஸ்வலாக பூ கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேலே தான் சுற்றுவோம். பட் இந்த மெத்தடில் வந்து நம்ம கீழே தான் சுற்றுறோம். கீழே இப்படி சுற்றிட்டு மேலே ஆல்ரெடி ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா, பூவோட ஹெட்டு, அந்த பழைய பூவோட ஹெட்டு ப்ளஸ் இப்போ நாம் வச்ச பூவோட டெய்லு, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நாம் வந்து நார்மலாக பூ எப்படி கட்டுறோம் அது மாதிரிக்கு நம்ம கட்டிக்கிறணும். ஸோ இதே மெத்தட் தாங்க கடைசி வரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போ பாருங்கள், இன்னொரு பூ எடுத்து நான் மேலே வைக்கிறேன். ஸோ மேலே நான் வச்சாலுமே, மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சாலுமே நான் வந்து சுற்றுறது கீழே தான் சுற்றுவேன். இப்போ பாருங்கள், கீழே சுற்றிட்டு இப்போ இந்த இதோட ஹெட்டும் பழைய பூவோட டெய்லும் ரெண்டும் சேர்ந்து கட்டுறோம். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கீழே சுற்றிட்டு மேலே கட்டுறோம், அதுதான் ப்ரொசீஜர். இது பாருங்கள், இப்போ நான் கீழே ஃபேஸ் பண்ணி வைக்கிறேன், கீழே சுற்றுறேன், இப்போ மேலே இருக்கிற ஹெட்டோட சேர்த்து இப்போ வச்ச டெய்ல் ரெண்டையும் சேர்த்து நான் கட்டிட்டேன். இப்போ அடுத்து நான் மேலே ஃபேஸ் பண்ணி பூ வைப்பேன், வச்சாலுமே நான் கீழே தான் சுற்றுவேன். கீழே சுற்றிட்டு மேலே இருக்க அந்த ஹெட்டும் டெய்லும், நம்ம ப்ரீவியஸ் டெய்ல் ப்ளஸ் இப்போ வச்ச ஹெட்டு. இப்போ நம்ம டெய்ல் வைக்கிறோம் அப்படின்னா பழைய ஹெட்டு ப்ளஸ் இந்த டெய்ல். ஸோ இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு இதை பார்க்குறப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இனிஷியலாக கொஞ்சம் இந்த ப்ரொசீஜரை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இது ரொம்ப ஈஸி. நம்ம கட்டி பழகிட்டோம்னா ரொம்ப ஈஸி, பட் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். நீங்கள் அழகாக வைக்கணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். கடையிலலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்க மாட்டாங்க, அப்படி கட்டி வச்சுருந்தா எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் அழகாக வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் தலையில் இப்படி வைக்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒன் பை ஒன்று நம்ம நார்மலாக பூ வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சு கட்டிடுவோமா, ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படியே அது ஒரு கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தனித்தனியாக வச்சு கட்டுறது, நம்ம அந்த பூ தைக்கிறப்ப நம்ம ஜடை வச்சு அலங்காரம், நம்ம பூ தைக்கிறப்போ பூ வச்சு அலங்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஜடையில், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாரும் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மெத்தட்லேயும் ட்ராபேக் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கட்டிக்கோங்க, ஏன்னா இடையில கட் பண்ணால் எல்லாமே உதிர்ந்துடும். ஆல்ரெடி நான் வந்து இதே மாதிரி டூ மெத்தட்ஸ் காமிச்சிருந்தேன், நார்மலாக நம்ம பூ கட்டுறது எப்படின்னும் அதே மாதிரி நம்ம அந்த ஈஸியாக பூ கட்டுறது எப்படின்னும் ஒரு மெத்தட் காமிச்சிருந்தேன். ஸோ இதுவரையும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன்.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சட பின்னல் மாதிரியே அந்த க்ரீன் கலர் நூல் வந்து செம்மையாக வந்திருக்குது. ஸோ இதை நீங்கள் தலையில் வைக்கிறப்பையும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு பூ ஒரு பூவாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப. அதே மாதிரி பூ தைக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.